உதகை ரயில் நிலைய வளாகத்தில் தோன்றிய தற்காலிக குளம் ஆனந்த உள்ளிட்ட வளர்ப்பு எருமை மாடுகள் நீலகிரி மாவட்டம் உதகையில் நேற்று பெய்த கனமழையின் காரணமாக நகர்ப்பகுதி மட்டுமின்றி பல்வேறு பகுதிகளில் மழை நீர் தேங்கியது உதகை மத்திய பேருந்து நிலையம் ரயில் நிலையம் சேரிங்ராஸ் கோடப்பமந்து பேருந்து நிலையம் மற்றும் பல இடங்களில் மழைநீரானது நிரம்பி குளம் போல் காட்சியளித்தது மேலும் மத்திய பேருந்து நிலையம் பகுதியில் கார் ஒன்றும் தாவரவியல் பூங்கா செல்லும் சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்களும் மழைநீரில் அடித்துச் செல்லப்பட்டது இதனால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகினர் மழையின் காரணமாக உதகை மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் பகுதிகளில் உள்ள சதுப்பு நிலங்களில் தற்காலிக குளங்கள் ஏற்பட்டுள்ளன அதுபோல் உதகை ரயில் நிலைய வளாகத்தில் உள்ள சதுப்பு நிலத்தில் தற்காலிக குளம் நேற்று பெய்த கனமழையினால் ஏற்பட்டது அந்த குளத்தில் தோடர்களின் வளர்ப்பு விலங்கான எருவை மாடுகள் கூட்டமாக ஆனந்த குளியலிட்டு மகிழ்ந்தன